வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அழகு 5 கூட்டாளி சேர்ப்பு. இது வந்து 12 வகுப்பில் கணக்கு பதிவியல் இந்த புக்கில் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்துடைய சுய ஆய்வு நாக்கள் இதுக்கான விடைகளை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சனியின் விடையை தேர்வு செய்யும் மறு மதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு, சரியா? மறு மதிப்பீட்டில் சொத்துக்களின் மதிப்பு உயர்வது ஆதாயம். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். கூட்டாளி சேர்ப்பின் போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்யும் போது ஏற்படும் லாபம் அல்லது நட்டம் யாருடைய முதல் கணக்குக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னா பழைய கூட்டாளிகள். 4, கூட்டாளியின் புதிய லாப பகிர்வை விட பழைய லாபப் பகிர்வு அதிகமாக இருந்தால் அவ்வேறுபாடு அழைக்கப்படுவது தியாக விகிதம். இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 5, கூட்டாளி சேர்ப்பின் போது புதிய கூட்டாளி நற்பேருக்காக கொண்டு வரும் தொகை யாருடைய முதல் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும்னா தியாகம் செய்த கூட்டாளிகள். இது நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். 6, கூட்டாளி சேர்ப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அல்ல அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஒப்பந்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்படாது. இது வந்து உண்மையானது அல்ல. அடுத்து 7, பட்டியல் 1 மட்டும் பட்டியல் 2 ஒப்பீடு செய்து சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான குறியீட்டை பயன்படுத்தி தெரிவு செய்யும். இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆவணா 3, 2, 4, 1 இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. பொருந்தாத 1 தேர்ந்தெடுக்கவும். புதிய கூட்டாளி கொண்டு வந்த நற்பெயர், இது பொருந்தாத 1. ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்களில் சுனில் என்பவரை 1/5 லாப கூட்டாளி பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும். 5:3 இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். 10, பாலாஜி மற்றும் கமலேஷ் கூட்டாளிகள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் யோகேஷ் என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர். பாலாஜி கமலேஷ் மற்றும் யோகேஷின் புதிய லாப பகிர்வு விகிதம் 3:1:1. பாலாஜி மற்றும் கமலேஷின் தியாக விகிதத்தை கணக்கிடவும். பாருங்கள், 1:2 இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான மிக குறுகிய வினா போகலாம். கொஸ்டின் 1, மிக குறுகிய வினாக்களில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல் என்றால் என்ன? பக்கம் 141 வாங்க. பக்கம் 141 கூட்டாண்மையில் இதிலிருந்து வாங்க. எனப்படுகிறது வரைக்கும் உங்களுக்கு முதல் மிக குறுகிய வினாக்கான ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். புதிய கூட்டாளி சேர்க்கின் போது புதிய கூட்டாளி சேர்க்கின் போது பகிர்ந்து தர லாபங்கள் மற்றும் நட்டங்கள் எவ்வாறு கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது? பக்கம் 170 புதிய கூட்டாளி சேரும் நிறுவனத்தில் உள்ள பகிர்ந்தர லாப நட்டங்கள் மற்றும் காப்புகள் அனைத்தும் புதிய கூட்டாளியின் சேர்ப்பின் போது பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. தியாக விகிதம் என்றால் என்ன? பக்கம் 148 இல்லை, தியாக விகிதம் அப்படின்னு இருக்குது. இதிலிருந்து புதிய பங்கு வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். இது 3வது மிக குறிய வினாக்கான உங்களுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 4, புதிய கூட்டாளி சேர்க்கப்படும் போது ஏற்கனவே உள்ள நற்பெயரை பழைய கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும். இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு நோட்டில் போடுங்க பாருங்க. குறிப்பேட்டு பதிவு நீங்கள் இதை மாதிரி நினச்சிங்க போட்டுடுங்க. அடுத்து கொஸ்டின் 5, பின்வருவனவற்றில் மறுமதிப்பீடு கணக்கில் பற்று அல்லது வரவு வைக்கப்படுவதை தரவும். இவங்க 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன செய்யணும் பாருங்கள். எனக்கு இதை எழுதுங்க. அவனாக்கு, ஈனாக்கு, எனக்கு, இந்த 4க்கும் நீங்கள் 4 இந்த இதை அந்த வார்த்தை எழுதி இதை என்ன செய்ய எழுதுங்க. அதாவது சொத்தின் மீதான தேய்மானம் மட்டும் பற்று, பதிவுரா பொறுப்புகள் பற்று வைக்கப்பட்டுள்ளது, கொடுபட வேண்டிய செலவிற்கான ஒதுக்கீடு பற்று வைக்கப்பட்டுள்ளது, சொத்தின் மீதான மதிப்பேற்றம் பற்று, சரியா? இந்த மாதிரி எழுதுங்க. இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு நோட்டில் போடுறேன் பாருங்க. குறிப்பேட்டு பதிவு நீங்கள் இதை மாதிரி நினச்சிங்க போட்டுடுங்க.
அடுத்தது கொஸ்டின் ஆகுது, பின்வருவனவற்றில் மறுமதிப்பீடு கணக்கில் பற்று அல்லது வரவு வைக்கப்படுவதை தரவும். இவங்க நான்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன செய்யணும்னு பாருங்கள். எனக்கு இதை எழுதுங்க, அவனாக்கு ஈனாக்கு எனக்கு, இந்த நான்குக்கும் நீங்கள் நான்கு இந்த இதை அந்த வார்த்தை எழுதி இதை செய்ய எழுதுங்க. அதாவது சொத்தின் மீதான தேய்மானம் பற்று, பதிவுறா பொறுப்புகள் பற்று வைக்கப்பட்டுள்ளது, கொடுபட வேண்டிய செலவிற்கான ஒதுக்கீடு பற்று வைக்கப்பட்டுள்ளது, சொத்தின் மீதான மதிப்பேற்றம் பற்று. சரியா, இதை எழுதி நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆன்சரை எழுதிடுங்க. அடுத்து குறுகிய வினாக்கள், ஒன்று, கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரி கெடுதல்கள் யாவை. பக்கம் 138 இந்த 5 பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்வதற்கான குறிப்பேட்டு பதிவுகள் யாவை. பக்கம் 142 உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 வகையான இந்த உங்களுக்கு அந்த மதிப்பு கொடுத்துருக்கு. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பதிவுகள் குறிப்பேட்டு பதிவுகள் இருக்குது, இதை நீங்கள் அப்படி என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிடுங்க. வரைக்கும் உங்களுக்கு 2வது கொஸ்டின் தாங்க ஆன்சர். கொஸ்டின் 3, நட்பிற்கான கணக்கில் செயல்முறை குறித்து சிறு குறிப்பு தரவும். பக்கம் 157 இந்த ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட பதிவு இருக்குது, 2வது, 3வது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மார்க் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த பாடத்தில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து மிக குறுகிய வினாக்கள், குறுகிய வினாக்கள் இதை நான் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.